ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டில் நடந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் விழா தான் பார்க்க போறோம். குடும்பமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் செஞ்சுட்டு நாங்க வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை நாங்க வந்து நல்லபடியா முடிக்கிறோம் தான் இந்த வீடியோல காட்ட போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்க வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் குடும்பமா சேர்ந்து தாங்க இந்த பலகாரம்லாம் செய்கிறோம். இது பலகாரம் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது பொறிவிலங்காய் உருண்டை. இது பார்த்தீங்கன்னா வெள்ளமும் வேர்க்கடலையும் வச்சு செய்வாங்க. இது வர விருந்தாளிகளுக்காக நாங்கள் தர ஒவ்வொரு பலகாரம் தீபாவளி மறுவீடு அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம்லாம் கொடுப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்போ மாறிட்டு இருக்கு, பட் சில பேர் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா வந்து ரவா லட்டு. ஸோ இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா ரவையை வறுத்துட்டு சக்கரை நல்லா போட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து சுட சுட அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த டைமே வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருவோம். இல்லைனா வந்து டக்குன்னு அந்த ரவுண்டு பிடிக்க முடியாது. நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இவங்க பலகாரம் செய்யறதுல காட்டுறாங்கன்னு. இது ரொம்பவே பாரம்பரியமான விஷயங்க. இப்போல்லாம் மோஸ்ட்டாக வந்து பலகாரம் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வெளியே வாங்கி கொடுத்து செய்வாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து சரிசமமாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சு இந்த இது செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆளுக்கு ஒரு வேலை எடுத்ததுனால மினிமம் எங்களால் ஒரு 3 days முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பலகாரம் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு பலகாரமும் நான் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பலகாரம் செஞ்சிட்ட பிறகு அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பொறிவிலங்காய் உருண்டை, இது பார்த்தீங்கன்னா வந்து ரவா லட்டு. ரவா லட்டு இன்னும் கொஞ்சம் செய்யறதுக்காக வச்சுருக்கோம். மீதி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பேர் தெரியாது. ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச பலகாரம் மட்டும் நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணிட்டோம். ஒரு தட்டு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டோம், சில்வர் பிளேட் தட்டு மாதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கவர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சேர்ந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய மாமனார் தான் வீடியோ பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே அப்படியே தான் நாங்கள் வந்து வேலை முடிச்சிட்ருக்கோம். நாங்கள் அப்படியே ஒரு சைடில் ஒரு நான் கிளிப்பிங்லாம் காட்டுறேன். ஸோ என்னோடய ஃபேமிலி எப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 3 days நாங்கள் இந்த பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். நான் அப்படியே காட்டுற பாருங்கள். இப்போ நாங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டேன். நான் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூட என் பையனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து ஷேர் பண்ணுறது மூலயமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸு இதெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ கூல்ட்ரிங்க் பாட்டிலும் வந்து ஆல்ரெடி பேக்கடாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சது வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்ன வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கோ அதெல்லாம் நாங்கள் காட்டுற பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கெல்லாம் ஆல்ரெடி சுட்டு வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து வர விருந்தாளி கொடுக்கறதுக்கான பை. இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொறி வெளங்காய் உருண்டை அந்த ஐட்டம்லாம் இதில் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரவா லட்டு பாதி செஞ்சு வச்சுருக்கோம், மீதி செஞ்சிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து மீதி இருக்கிற முறுக்கெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ செஞ்சதை வரைக்கும் காமிச்சிருக்கேன். என் நாத்தனாருக்கும் என் நாத்தனார் பசங்களுக்கான வந்து ஆக்சசரிஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் நாத்தனாருக்கு பார்த்தீங்கன்னா 2 குத்துவிளக்கு வந்து வெள்ளியில் செஞ்சு கொடுத்துருக்கோம். நாத்தனார் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து காப்போம் 2 கம்பல். பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை சவர கம்பல் போட்டிருக்கு. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் டே இது. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வேனில் எடுத்து வச்சாச்சு. இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேணுகம்பாள் கோயிலில் இருக்கோம், திமிரி தாண்டி இருக்குது. ஸோ வந்து ரீச் ஆனோடனே வந்து வரிசை தட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து காப்பு கீப்பு நகைலாம் வந்து எடுத்துகிட்டு போய் நான் வச்சுட்டேன். ஸோ என்னோடய மாமியார் எங்கிட்ட கொடுத்ததுனால நான் போய் வச்சுட்டு வந்து நாங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 சீர்வரிசை தட்டு வச்சுருக்கோம், பலகாரத்தோடு சேர்த்து 25 தட்டு. ஸோ 2 குத்துவிளக்கு அங்கே இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே வந்து ஆக்சசரிஸ் இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணிக்கிறோம்னா, நான் ஒரு சாரீ கட்டியிருக்கேன் பட்டு சாரீ, என்னோடய பையன் வந்து ஒரு ஷர்ட்டும் அப்புறம் வந்து வேஷ்டி கட்டியிருக்கான். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நேச்சராக இருக்கட்டும் சொல்லி அப்படியே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம காட்டுறேன் பாருங்கள். அண்ணா நகர்ல
சரி இவ்வளவு பாட்டு வர சாமா முருகன் போச்சு. அது அந்த பொண்ணு அழுவாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க ஒன்னா ஜாயின் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம். ஸோ எல்லாரும் இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். என்னென்ன ரெசிபி பார்க்கலாம்? மிளகு சிக்கன் பிரியாணி, ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா வச்சுருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, ஒரு முட்டை. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அந்த டே வந்து ஃபன்னாக போச்சு. இந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா டாய்லெட் ப்ரஷ் வாங்கணுன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் வந்து எங்களது இந்தியன் டாய்லெட்னால உள்ளே பார்த்திங்கன்னா வந்து அழுக்கு போல். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ எல்லோவாக இருந்துச்சு. ஸோ வந்து உள்ளெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் ப்ரஷ் வேணும்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம நான் நார்மலாக வாங்குகிற டாய்லெட் ப்ரஷ்ஷோட இது வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி என்ன தான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ப்ரஷ் கலர் பார்த்திங்கன்னா வந்து பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நம்ம ப்ரஷ் வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா வந்து தேங்காமல் நல்லா வந்து கீழே வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது கூட வந்து செவுத்தில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் டப்பா கொடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணுறதுக்கு, தண்ணி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரஃபாக வந்து ஒரு மாதிரி முள் முள்ளாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ஓரத்துலலாம் வந்து அழுக்கு போகுமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு வந்து நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் வாங்கினேன். இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 399. ஸோ வேணுன்றவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அமேசான் லிங்க்கு போய் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து செவுத்தில் ஒட்டுறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கூட சேர்ந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் ஒட்டி எப்படி வந்து நான் வந்து பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணுறேன்லாம் காட்ட போகிறேன். ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த ப்ரெஷ்ஷை பற்றி என்ன டீட்டெயில் நான் சொல்ல வரேன்னு புரியும். ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கேப் போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து நீங்கள் கீழே கூட வச்சுக்கலாம், இல்லை செவுத்தில் கூட மாட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து அதை கொடுத்தது வந்து ஒட்டிட்டு நான் வந்து அப்படியே இன்செக்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ அப்படியே வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் வந்து அழகாக வந்து அழகாக ஃபிட் ஆகிடுச்சு செவுத்தில். நீங்கள் வேணும்னா செவுத்தில் மாட்டிக்கலாம், இல்லை கீழே கூட வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற வந்து ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெறும் நான் ப்ரெஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து அது வைக்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் டாய்லெட் லிக்விட் ஊற்றிட்டு நான் நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஓரத்துலலாம் நான் வந்து அழுக்கு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுதான் நான் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே உள்ளே நல்லா டீப்பாக போகுது. ஸோ நான் நார்மலாக ஒரு ப்ரெஷ் வச்சுருந்தேன், அதை இந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய வாயாக இருந்ததுனால அது பார்த்திங்கன்னா போக மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் போகுது. எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இதை பார்த்தோடனே. ஸோ எல்லா இடத்துக்கும் சைடில் ஓரத்தில், அது மட்டும் இல்லாமல் இந்த படிஸ்ட அந்த ஓரம் சின்ன சின்ன இடத்துலலாம் போகுது. இது பார்த்திங்கன்னா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் நுழைய முடியாத இடத்துல கூட வந்து இந்த ப்ரெஷ் வந்து போகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மேலே எடுத்து போய் வைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த சைடு ஓரத்தில் வந்து எல்லாத்தையும் தண்ணியை வந்து கீழே வந்து ட்ரை பண்ணி விட்டுது. ஸோ ரொம்பவே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்த ப்ரெஷ் இருந்துச்சு. ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட திருமதி லலிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.